கேஜி காலை பணித்துளி என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காலை தியானத்துக்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசன பகுதி ஐசாயாவின் புஸ்தகம் 50:7. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். For the Lord God will help me. Therefore, shall I not be confounded? Therefore, have I set my face like a flint, and I know that I shall not be ashamed. இந்த அதிகாரத்தில் ஐசாயா 50:4-11 வரைக்கும் வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து படப்போகும் பாடுகளை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்க்க தரிசனமாக ஐசாயா அங்கே உரைத்திருக்கிறார். அதாவது சஃபரிங் சர்வன்ட் மெசியா வந்து எப்படி துன்புறும் ஊழியர், என்னென்ன பாடுகள் அனுபவித்து சிலுவை சாவை ஏற்க வேண்டும் என்று அங்கே அந்த வசனங்களில் ஒரு தீர்க்க தரிசனமாக ஐசாயா குறிப்பிடுவதை பார்க்கிறோம். சோ என்ன ஒரு துன்பம் சகிக்க நேர்ந்தாலும், என்ன ஒரு அவமானம், நிந்தை, அப்போசிஷன், எதிர்ப்புகள், எப்படி எந்த விதமான ஒரு துன்பம் சகிக்க நேர்ந்தாலும், நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி தன் கம்ப்ளீட் கான்பிடன்ஸ நம்ம பிதாவாகிய தேவனிடத்தில் வைத்து அந்த மிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு அவர் வந்து அது முயல்கிறார், அதாவது அந்த பணியை சிறப்பாக செய்கிறார் என்பதை சொல்லும் விதமாக இந்த வசனம் அமைகிறது. மீண்டுமாக அந்த வசனத்தை பார்ப்போம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்வதை போல அங்கு இருக்கிறது இல்லையா, கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார், ஆகவே நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்படேன் என்று, வெட்கப்பட்டு போவதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன். ஐ ஹவ் செட் மை ஃபேஸ் லைக் அ ஃபிளிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்துல வருகிறது. சோ வாட் டஸ் இட் டேக் டு செட் அ ஃபேஸ் லைக் ஃபிளிண்ட், என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்குவது அப்படி என்றால் என்ன, என்ன கான்டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது ஒரு ஃபிகரேட்டிவ் ஸ்பீச்சாக அங்கே நம்ம ஐசாயா தீர்க்கதரிசி சொல்வதை பார்க்கலாம். அதாவது செட்டிங் மை ஃபேஸ் லைக் எ ஃபிளிண்ட், ஆர் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன் என்பதற்கு எது அர்த்தமாகிறது என்றால், நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேசியா எவ்வளவு பாடுகள், எவ்வளவு நிந்தை அவமானங்கள் சகிக்க நேர்ந்தாலும், அவர் எப்படி இருக்கிறாரா, அவருடைய டிட்டர்மினேஷன்ல, அவர் குறிக்கோள்ல, அவர் வந்து அன்வேவரிங் டிட்டர்மினேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதாவது அசைக்க முடியாத அந்த குறிக்கோள், எது வந்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை, அதாவது என் குறிக்கோளை விட்டு, என் மிஷனை விட்டு, என் பர்பஸை விட்டு நான் விலகுவதில்லை. ஐ ஹவ் செட் மை மைண்ட் ஆன் இட்ன்றது காட்டுறதுக்கு தான், ஐ ஹவ் செட் மை ஃபேஸ் லைக் அ ஃபிளிண்ட், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஐசாயா அப்படி சொல்கிறார். இந்த கற்பாறை என்ற வார்த்தை, ஃபிளிண்ட் என்றால் ஒரு கற்பாறை, ஒரு ஹார்ட் ஸ்டோன், ஹார்ட் ராக், ஆர் ஒரு உறுதியான, ஃபர்மான, கடின பாறை, கண்மலைன்னு கூட அதை வச்சுக்கலாம். ஸோ இந்த கற்பாறை என்ற அந்த வார்த்தை வேற எங்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஐசாயாவின் புஸ்தகத்துல 5:28 அது எப்படி போட்டிருக்குன்னா, குதிரையின் குழம்புகளுக்கு ஒத்ததான, கற்பாறையை போல குதிரையின் குழம்புகள். அப்போ அந்த ஹார்ஸஸோட, அந்த குதிரையோட குழம்புகள் எப்படி ஒரு ஃபர்மா இருக்குமோ அது கற்பாறையை போல் இருப்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த கற்பாறை, கண்மலை, அந்த ஹார்ட்னஸ், ஃபர்ம்னஸ் காட்டுறதுக்கு பைபிள்ல நிறைய இடத்துல அந்த வேர்ட் வந்து பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கிறது. எசேக்கியல் புஸ்தகத்துல பாத்தீங்க அப்படின்னா, 3:8-9, உன் நெற்றியை வஜ்ர கல்லை போல் ஆக்கினேன், கற்பாறையை போல கெட்டியாக்கினேன் என்று அங்கே வருகிறது. சோ அந்த கற்பாறை, ஃபிளிண்ட் என்பது ஒரு ஹார்டா, ஃபர்மா, அது அசைக்க முடியாததாக அங்க இருக்கிறது. அதே போலதான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் எத்தனை பாடுகள் சகிக்க நேர்ந்தாலும், அந்த சிலுவை பாடே சகிக்கணும், எவ்வளவு அவமானங்கள் பட நேர்ந்தாலும், அவருடைய அன்வேவரிங் டிட்டர்மினேஷன் அங்க காட்டுது. ஏன்னா அவருக்கு ஒரே நம்பிக்கை, பிதாவாகிய தேவனிடத்தில் அவர் வைத்திருந்த நம்பிக்கை. அதனால பிதாவாகிய தேவனுக்கு வைத்திருந்த நம்பிக்கையின் பொருட்டு அவர் என்ன செய்யறாராம், எல்லா அவமானங்கள், என்ன டார்ச்சர் அண்ட் அரெஸ்ட் இருக்கு, அவமானங்கள் இருக்கு, சிலுவை சாவு, பெயின்ஃபுல் டெத் இருக்கு, எப்படி இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட் டிட்டர்மினேஷனோட, ஒரு அன்வேவரிங் டிட்டர்மினேஷனோட, ஒரு அசைக்க முடியாத அந்த ஒரு நோக்கத்தை நோக்கி, அவர் மிஷனை நோக்கி, அவர் பர்பஸை நோக்கி அவர் போவதாக காட்டுகிறது. அதனால தான் அவர் சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், நான்
வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். இது பிதாவாகிய தேவனிடத்தில் அவர் கொண்டிருக்கிற அந்த திட நம்பிக்கை. அப்படி சொல்லிட்டு ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன் என்று அங்க சொல்றார். சோ என் மிஷனை பர்பஸ என்ன வந்தாலும் நான் செய்து முடிப்பேன் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே காட்டுவதாக அது அமைகிறது. அதுக்கு முன்னாடி வசனம் தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் கர்த்தர் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படப்போகும் பாடுகள், துன்புறும் சர்வன்ட், சஃபரிங் சர்வன்ட், துன்புறும் ஊழியர், படப்போகும் பாடுகள் அங்கே இருக்குது. அதுல ஒரு வசனம் வருது, என்னுடைய முகத்தை அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் நான் மறைக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க வருது. இதெல்லாம் நம்ம தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 800 வருஷங்களுக்கு முன்பதாகவே இதையெல்லாம் எழுதி வைக்கிறார். இந்த அத்தனை சம்பவங்களும் பிற்பாடு நம்ம புதிய ஏற்பாட்டுல படிச்சு பார்த்தோம்னா அப்படியே வருகிறது. அவர் என் முகத்தை கற்பாறை போல் ஆக்கினேன் என்ற இந்த வசனமும் கூட ஒரு ஈக்குவலண்டா அங்க வந்து புதிய ஏற்பாட்டுல வருவதை நாம் பார்க்கலாம். மத்தேயு 26:67, லூகா 22:63, இதுல எல்லாமே கர்த்தருடைய பாடுகள் அப்படியே நிறைவேறுவதை, அவர் என்னெல்லாம் இங்க சொல்லியிருக்காரோ அது அப்படியே அங்கே நிறைவேறுவதை நாம் பார்க்கலாம். இன்னொரு விஷயம், நம்முடைய முகத்தை கற்பாறை போல் ஆக்குவது அப்படின்றதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா, லூகாவின் புஸ்தகம் 9:51 இந்த மாதிரி ஒரு வசனம் வருது. பின்பு அவர் எடுத்துக்கொண்ட நாட்கள் சமீபித்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வருகிறது. அதாவது ஹி செட் இஸ் ஃபேஸ் டுவர்ட்ஸ் ஜெருசலம் அப்படின்னு வருது. அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் நெருங்கும் பொழுது அந்த மாதிரி ஹி செட் இஸ் ஃபேஸ் டுவர்ட்ஸ் ஜெருசலம், அவர் ஜெருசலேமுக்கு போக தன் முகத்தை திருப்பி என்று வருகிறது. இதுதான் செட்டிங் த ஃபேஸ் லைக் அ ஃபிளிண்ட் அப்படின்னு நான் எடுத்துப்பேன். ஆண்டவருக்கு நன்றா தெரியும், ஜெருசலேம்ல போனா அரஸ்ட், டார்ச்சர், பெயின்ஃபுல் டெத், அவமானம் எல்லாம் தெரிஞ்சிருந்தோம். அவருடைய மிஷன், பிதாவாகிய தேவன் அவர்கிட்ட கொடுத்திருந்த அந்த சால்வேஷன் மிஷன், மனுஷ குலத்துடைய பாவத்தை நீக்கும்படியாக அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்கும் அந்த மிஷன், அதுல எத்தனை அவமானம் நிந்தைகள் இருந்தாலும் அவர் அதையெல்லாம் வந்து அது யோசிக்காம அசைக்க முடியாத ஒரு குறிக்கோளோடு தன் ஃபேஸ வந்து ஜெருசலேமை நோக்கி திருப்பினார்ன்றது. இதுதான் வந்து செட்டிங் த ஃபேஸ் லைக் அ ஃபிளிண்ட் என்று நாம் இங்கே பொருள் கொள்ளலாம். என் முகத்தை கற்பாறையை போலாக்கி அன்வேவரிங் டிட்டர்மினேஷனோட எனக்கு நியமித்திருக்கிற அந்த பர்பஸ், அந்த மிஷனை நான் முடிப்பேன் என்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க செயல்படுவதை நாம் பார்க்கலாம். நம்ம லைஃப்லயும், நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்திலும் நமக்கு நியமித்திருக்கிற பர்பஸ், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நம்ம பொறுமையோட ஓடணும், அதே சமயத்துல டிராக் மாறாம ஓடணும். அதற்கு இதே எக்ஸாம்பிள், இதே ரோல் மாடல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம பார்க்கணும். நம்ம முகத்தையும் நம் கற்பாறையை போலாக்கி என்ன ஒரு ஆப்ஸ்டக்கிள்ஸ் எது வந்தாலும் கூட நம்ம அதை மைண்ட் பண்ணாம நமக்கு நியமித்திருக்கிற பர்பஸ், நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் ஓட வேண்டும். இதைதான் பவுலும் 1 கொரிந்தியர் புத்தகம் 9:24-27 சொல்றாரு. மேலும் பிலிப்பியர்ல 14:14 இருக்குதுல, அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த நம் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லெக்கை நோக்கி நாம் ஓட வேண்டும் என்று அங்கே வருகிறது. இன்னொன்னு, செட்டிங் தி ஃபேஸ் லைக் அ ஃபிளிண்ட் என்பதற்கு பியூட்டிஃபுல்லா ஒரு ஃபிகரேட்டிவ் எக்ஸாம்பிள் அங்க எபிரேயருடைய புத்தகத்துல பார்க்கலாம். 12:1-2 ஆகியால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு இருக்க, நம்மை சுற்றி நெருக்குகிற யாவற்றையும் விட்டுவிட்டு நம்முடைய பாரமான பாவத்தையும், சுற்றி நெருக்கிற பாவத்தையும் நம்மை பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய நம் இயேசு கிறிஸ்து நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோட ஓடக்கடுவோம் அப்படின்னு அங்க சொல்வதை பார்க்கலாம். 2 வசனம் சொல்லுது, அவர் தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானங்களை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரிஷத்தில் வீற்றிருக்கிறார் என்று வருகிறது. சோ இதேதான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்திலும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி ஸ்டெட்ஃபாஸ்ட் டிட்டர்மினேஷனோட அவருடைய பர்பஸ அவர் வந்து நிறைவேற்றினாரோ, அதே விதமாக நம் கிறிஸ்தவ ஜீவியத்திலும் அவ்வளவு ரிசல்யூட்டாக எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த அவமானம் வந்தாலும், எந்த டீவியேஷன் வந்தாலும் நம்முடைய ஓட்டத்துல டிராக்ல ஓடும் பொழுது பரிசை நோக்கி பந்தய பொருள்
பரிசு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நித்திய வாழ்வு. சோ அந்த பரிசு பொருளை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ட்ராக்ல நம்ம வந்து பொறுமையோட ஓடக்கடவும். ஆனால் ஸ்டெட்ஃபாஸ்ட் டிட்டர்மினேஷனோட எப்படி வந்து அதுக்கு எது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்முடைய முகத்தை கற்பாறையை போல் ஆக்க வேண்டுமாம். இது ஃபிகரேட்டிவ் ஸ்பீச். அந்த அன்வேவரிங் டிட்டர்மினேஷனோட அந்த ஒரு அசைக்க முடியாத அந்த குறிக்கோள், நம்ம ஐஸ் எல்லாம் வந்து இட் ஷுட் பி ஆன் அவர் பர்பஸ் இன் த மிஷன் விச் த லார்ட் கிவ்ஸ் ஃபார் அஸ் டு ஃபுல்ஃபில் இன் திஸ் earthly life. So appadi or unwavering determination oda nam aandara yesu christuvai namakku munmaadriyaga kondu nam nammudaiya track la porumaiyoda odakadavom. Indha vaarthaigalai solli indraikku ungalai aashirvadikkave virumbugiren. Ippozhudhu nam jebippom. நன்றி ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் நன்றியோட துதிக்கிறோம் சுவாமி. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்களுக்காக நன்றி கர்த்தாவே. எங்களோட பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே, எத்தனை நிந்தை எத்தனை அவமானத்தை நீங்க சகிக்க நேர்ந்தாலும் கர்த்தாவே, ஏசப்பா ஆண்டவர், கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார். ஆகவே நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறை போல் ஆக்கினேன் என்று சொன்னீங்களே சுவாமி. அப்பா, உங்க முகத்தை கற்பாறை போல் ஆக்கி அப்பா அந்த ரிசல்யூட்டாக தகப்பனை ஃபேமாக ஆண்டவரே, அப்பா தகப்பனே, உங்க பர்பஸை முடித்தீங்களே சுவாமி. கர்த்தாவே, எங்களுக்கு மீட்பை தேடி தந்தீங்களே சுவாமி. நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஏசப்பா, இந்த நாளிலும் அப்பா அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதே ஃபர்ம்னஸ், அதே ரிசல்யூட் பவரை கொடுங்க சுவாமி. அப்பா அவங்களுக்கு தேவையான அப்பா என்னென்ன நிந்தைகள், என்னென்ன போராட்டங்களை அவங்க சந்தித்திருந்தாங்க, என்னென்ன எதிர்ப்புகள் சுவாமி ஊழியத்துல சுவாமி. அப்பா எத்தனையோ எதிர்ப்புகள் இருக்கலாம் ஆண்டவரே, எத்தனை எதிர்ப்புகளை சந்தித்து கொண்டிருந்தாலும் ராஜா, அப்பா நீங்க எப்படி கர்த்தாவே ஏசப்பா உங்க பர்பஸை எல்லா அவமானங்களுக்கும் நடுவிலும் ரிசல்யூட்டா இருந்த அன்வேவரிங் டிட்டர்மினேஷன் செஞ்சு முடிச்சீங்களோ, அதே விதமாக அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் டிட்டர்மினேஷனை அப்பா அதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்க சுவாமி. கர்த்தாவே, எங்களுடைய இலக்கெல்லாம் எங்கள் நோக்கமெல்லாம் அப்பா லெக்கை நோக்கி கர்த்தாவே அப்பா பந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக அப்பா அந்த பரிசு பொருளை நோக்கி ஓட கிருபை கொடுங்க அப்பா. ஒவ்வொருவருக்கும் அவங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ட்ராக்ல அப்பா டீவியேஷன் வராம ஓடட்டும் சுவாமி. அது தேவையான தேவ ஒத்தாசை, தேவ பலன், தேவ சத்துவத்தை கொடுங்க சுவாமி. ஒவ்வொருவரும் அவங்க பரிசு பொருளை பெற்றுக் கொள்ளட்டும் கர்த்தாவே ஏசப்பா. உங்க சாட்சிகளாக எழும்பி பிரகாசிக்கட்டும் சுவாமி. அப்படியே நீங்க செய்வதற்காய் நன்றி அப்பா. இந்த நாளுக்குரிய புத்தம் புது கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து ஆசீர்வதிங்க சுவாமி. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நம் முகத்தை கற்பாறையை போலாக்கி நமக்கு நியமித்திருக்கிற இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தில் நமக்கு நியமித்திருக்கிற அந்த ட்ராக்ல பொறுமையோட ஸ்டெட்ஃபாஸ்ட் டிட்டர்மினேஷனோட ஓட கடவோம். காட் பிளெஸ் யூ.